நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன், உண்மையா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒண்ணு வரும். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வீங்கள முடிஞ்சு கதை. ஏ கமாண்டா, இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி, தாண்டா. விஜய் நேத்து சொன்னது அத்தனையுமே உண்மைதான், கரெக்ட். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. தலைமை சரியில்லைன்னா கீழே இருக்கிறது எதுவுமே சரியிருக்காது. ஸோ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. பர்சனலி ஐ ஃபீல் தட் எனக்கு அது ஓகே தான். மன்னர் சரியில்லைங்கிறது அவருக்கு எப்படி தெரியுமா? 6 கோடி பேரை வச்சு மெயின்டைன் பண்ணணும்ல. எத்தனை பேர் இருக்கா நம்ம எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்கிறான், மெயின்டைன் பண்ணி பாருங்க, பண்ணாவளோ தெரியும் அவருக்கு என்ன. விஜய் அப்படி பேசிருக்கலாம், ஓகே, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. நாட்டுக்கு வந்து நல்ல தலைவர் தேவை. பட் எல்லாருமே மற்றவங்கள விரல் காமிச்சிட்டே இருந்தா, when will we take responsibility for our actions? எல்லாரும் தப்பு பண்றாங்க, எஸ் யாரா இருந்தாலும் ஒரு பொசிஷன் வந்தா அவங்களோட சுயநலம் தெரிய வரும், அவ்வளவுதான். எல்லாரும் இப்போ மேபி டெலிவிஷன் முன்னாடி நான் பண்ண மாட்டேன், நான் வாங்க மாட்டேன், ஸ்டில் அவங்கவுங்க சிச்சுவேஷன் அவங்கவுங்க வந்தா எவ்ரிதிங் will happen. யாருமே வந்து அவர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் தலைமை கரெக்டாக இருக்கணுன்றது உண்மைதான். அது இவர் வந்து கரெக்டாக பண்ணுவாரான்றது இவர் வந்தால் தான் தெரியும். விஜய்னு சொல்லலை, அவர் மேபி கரெக்டாக இருக்கலாம், அவர் வந்தாலுமே ஒழுங்காக இருப்பாருன்றது டவுட்டு தான். ஒவ்வொரு மனுஷனும் கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக இருந்தாலே எல்லாருமே வந்து தலைமையும் சரியாக இருக்கணும். பட் ஒவ்வொருத்தரும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க வந்து கரெக்டாக எடுத்து செய்யணும், அவ்வளோதான். அதான் என்னோடய கருத்து. அவர் முதலமைச்சராக வந்தாரா பண்ணுவாரா என்னன்னு தெரியல, அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அது வேணா சொல்லுவேன். இப்போ விஜய் சொல்கிறாரு சரிதான், பட் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை இப்போ இப்போ தான் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தது இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க தான். இப்போது நாட்டில் தலைவர் நல்லா இருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு மக்களும் சரியான முறையில் போகிறதுக்கான வழி இருக்குது. இப்போ விஜய் மாதிரி அந்த சமூக சிந்தனை உள்ள ஆள் வந்து அரசியலுக்கு வந்தால் அது இன்னும் வந்து சிறப்பாக அமையும். மேலே தலை சரியாக இருந்தால் தான் கீழே சரியாக இருக்கும். அதுதான் பேசும்போது எல்லாம் பேசிட முடியும். பட் நம்ம ரியாலிட்டம் உள்ளே வரும்போது அதோட கஷ்டங்கள் தெரிஞ்சால் மட்டும் பண்ண முடியும். இத்தனை வாரம் அரசியல்வாதி அவங்க இருக்கிறாங்கன்னா அடிமட்டத்தில் அவங்களுக்கு வந்திருப்பாங்க. அது எல்லாரும் எல்லா தலைவர்களும் ஒழுங்காக இருந்துட்டா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. நம்ம தலைவர் லஞ்சம் வாங்குறாரா, அவர் 1 லட்சம் வாங்கினாருன்னா நம்ம 1 50,000 ரூபா வாங்கலாம். அவங்க திண்டிட்டா எல்லாமே திண்டிடுவாங்க.